மலையாள கரை தந்த பல்வேறு நடிகைகளில் நம்பிக்கையோடு வந்த நாயகி சுனு லட்சுமி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். இங்க வந்திருக்கிற திரைப்பட துறையில் உள்ளவருக்கு எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா நான் காத்துட்டு இருந்ததா இந்த ஒரு ப்ராஜெக்ட். ஸோ அறம் என்ற மூவிக்கு அப்புறம் நான் எதிர்பார்க்குற ஒரு நல்ல ஒரு மூவி தான் இது. ஸோ இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் டைரக்டர் மணிமாறன் சாருக்கும், ப்ரொடியூசர் தென் மணிமாறன் சாருக்கும், அது மீறி இந்த படத்தில் இருந்த எல்லா நண்பர்களுக்கும் என்னோட ஒரு பெரிய தேங்க்ஸ் இங்கே நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து இந்த படம் தியேட்டரில் பார்க்கணும். எங்களுக்கு உங்களோட எல்லோட ஆசீர்வாதம் சப்போர்ட் எல்லாமே வேணும். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. கண்டிஷன்ஸ் வித் அப்ளேல போன ஒருத்தரை பேச கூப்பிட போகிறோம். பூ போல மனசு, புயல் போல பேச்சு, யாருன்னு தெரிஞ்சிருக்கோம். வாங்க பவன், இயக்குனர் விருப்பத்திற்காக மனிஷா. தம்பி வா, இன்னைக்கு ஏதாவது குண்டு வச்சிருக்கோம். வாப்பா தம்பி வந்து நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுங்க, ஏன்னா இயக்குனர் வந்து ஆசைப்படுறாரு பவன் வந்து ரெண்டு வார்த்தை பேசணும்னு. என்ன, அங்கிருந்தே வாழ்த்து சொன்னதா எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம். விழாவில் எடுத்து நாம் அழைப்பது சின்னத்திரை செலிபிரிட்டி, இப்போது பெரிய திரையில் பேச வருகிறார். இவர் விளையாட்டையும் விளையாட்டாக எடுக்காமல் பதக்கம் பல பெற்று வெற்றி கோட்டை தொட்டவர். இவர் பிடித்த மைக்கை இப்போது நான் பிடிக்கிறேன். சங்க தலைவனின் தலைவி இருப்பா, இன்னும் ரெண்டு வரி சொல்லுறேன். நம்மால பல நூறு பேரை மேடைக்கு அழைத்தவரை இப்போது நான் அழைத்து பேச மகிழ்கிறேன். ரம்யா, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஸ்வீட்டான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்க, தேங்க்யூ. சங்கத்தலைவன் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம். இன்ஃபேக்ட் நான் என்னோட ஆக்டிங் கரியரை சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்ச போது எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட படம் வந்து சங்கத்தலைவன். அதுக்கு முக்கியமான முதல் நன்றி நான் வந்து வேல்ராஜ் சாருக்கு தான் சொல்லணும். சார் இல்லைன்னா இந்த படம் எனக்கு கிடச்சிருக்காது. இது வந்து ரொம்ப எதேச்சியாக நான் நினச்சது இல்லை. சினிமாவில் வந்து கரெக்டான சமயம், நேரம், லக்கு இதெல்லாம் வந்து முக்கியம்னு சொல்லி, பட் இந்த படத்தில் எனக்கு இது அமைஞ்சதை பார்க்கும்பொழுது அதில் ஒரு உண்மை இருக்கும் அப்படின்னு நினைக்க தோணுது. வேல்ராஜ் சாரை எதேச்சியாக ஒரு இடத்துல பார்க்கும்பொழுது ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு, அப்போ வந்து அவர் ஆக்டிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா கேட்டு வாட்ஸ்அப்பில் நான் ஒரு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சேன். உடனே அதை மணிமாறன் சார் பார்த்தாரு. அன்னைக்கு ஈவினிங்கே நான் வந்து மணிமாறன் சார்கிட்ட பேசினேன். அப்பயும் வந்து நடந்த அந்த கான்வர்சேஷனில் நீங்கள் கிராமத்து போனால் நடிக்கணும், ஒரு குழந்தைக்கு அம்மாவாக நடிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசணும். இது பேசும்பொழுது எனக்கு மறுபடியும் வந்தது வந்து ஒரு லீடாக நம்மளை கூப்பிடுறாங்க. இது ஒரு பெரிய ஸ்டெப். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இன்னும் சில ஸ்டீரியோ டைப்ஸ் இருக்க தான் செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெலிவிஷனில் ரொம்ப வருஷம் இருக்கிறவங்க சினிமாவில் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம், அதுவும் லீடாக கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணம் இந்த மேடையில் உட்காந்துட்டு இருக்கிற எந்த ஆண்களும் அந்த மாதிரி ஒரு சிந்தனை உள்ளவங்களாக இல்லை. அதுக்கு நான் வந்து அந்த லக் அண்ட் டைமுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ மணிமாறன் சார் அந்த ஒரு விஷயத்த சொன்னார். இன்னொரு விஷயம் வந்து கிராமத்து பொண்ணு அப்படின்னு சொன்னாலே வந்து நம்ம எல்லாரும் நினைப்போம் அவங்க அவ்வளோ கலர்லாம் அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி. அதனால நானே வந்து இந்த மேக்கப் டெஸ்ட், லுக் டெஸ்ட் மொத்தம்லாம் சார் நான் வந்து கொஞ்சம் கலர் குறைக்கணுமா அப்படிலாம் கேட்கும் போது அதெல்லாம் வேணவே வேணாம், நீங்கள் அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதே மாதிரி கருணா சாரும் வந்து ஷூட்டிங் மொதலாம் என்கிட்ட சொல்லுவார், யார் சொன்னாங்க கிராமத்து போனுங்கன்னா உங்களை மாதிரி கலர், உங்களை விட இன்னும் கலராக கூட நான் பார்த்துருக்கேன், இதெல்லாம் வந்து நம்ம கண்டிஷன் பண்ணுற விஷயம் தான் சொல்லி. ஸோ அந்த விதத்தில் சமுத்திரகணி சார்னு எனக்கு அவர் வராது, அவர் எனக்கு அண்ணா, ராக்கி பிரதர், அவரோட பேராக நான் நடிக்கிறேன். ஸோ இது ஒரு ஃபன்னி கான்வர்சேஷனாக இருந்தது. மணிமாறன் சார் வந்து சமுத்திரகணி சாருக்கு ஒய்ஃபாக நீங்கள் நடிக்கணும் அப்படிங்கும்போது, சார் அவர் என்னுடைய ராக்கி அண்ணா அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னங்க இது உங்ககிட்ட கேட்டால் ராக்கி அண்ணான்றீங்க, அவர்கிட்ட நீங்கள் தான் பேர்ன்னு சொன்னால் வந்து நம்ம தங்கச்சினா அப்படின்றாரு. இது என்ன, நாங்கள் என்ன மாதிரி படம் எடுக்கிறதுங்க அப்படின்பாரு. ஸோ எனக்கு பெரிய பெரிய பிளெஸ்ஸிங் என்னென்னா ஒரு அமேசிங் டீம். அந்த அமேசிங் டீம் வந்து பொண்ணுங்களுக்கு பயங்கர ரெஸ்பெக்ட் கொடுத்து நல்ல கதாபாத்திரங்களை முழுமையாக அதை வந்து காமிக்கிற கூடிய ஒரு டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர்ஸ் எல்லாருமே இணைஞ்ச டீமில் நான் இருக்கேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து வெற்றிமாறன் சார் அவரோட ஒரு ஃபேனட்டிக்னா, எப்படி வந்து ஒரு ரஜினி சார் படத்தை வந்து ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்கணுமோ அதே மாதிரி வெற்றிமாறன் சார் படம்னா நான் அவ்வளவு வந்து துடிப்பேன். இந்த மாதிரி ஒரு அவருடைய கம்பெனி பேனரில் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது. மறுபடியும் அந்த டைம் அண்ட் லக் ஃபேக்டருக்கு தான் நான் நன்றி சொல்லணும்.
என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டு எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து இந்த என்டையர் டீமும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு படத்தை ரெஸ்பான்சிபிளான ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. தேங்க்யூ வெரி மச். இனிமேல் நீங்கள் தான் அதுக்கு சப்போர்ட் சொல்லணும். நன்றி, வணக்கம். சார், இவர் இந்த படக்குழுவினருக்கு ரொம்ப நெருக்கமானவர். இவர் பேசுவதை விட இவர் ஒளிப்பதிவு ரொம்ப பேசப்படும். படக்குழுவினரை வாழ்த்தி ஒரு 10 நிமிடம் பேசுமாறு ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மணி சார் என்னுடைய நலம் விரும்பி என்னுடைய அட்வைசர் மணி சார் அவர், அவரோட படம் ஒளிப்பதிவாளர் சீனிவாஸ் என்னை சினிமாவுக்கு அழைத்து வந்தவர். அவர் தான் என்னை கூட்டு வந்தார் சினிமாவுக்கு. இது ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக எங்கள் சித்தப்பா ராபர்ட் செல்வம் தான் ஒரு பையன்தான் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர். அப்படி இது ஒரு குடும்பம் அப்படி தான் பார்க்குறேன். கனி சார், கருணாஸ் சார், ரம்யா எல்லோருமே ஒரு குடும்பமாக இருக்கும். பவன் எல்லாருமே. ஸோ இதில் நான் அதிகமாக குடும்பத்தை பற்றி அதிகமாக பெருமையாக பேச முடியாது. தேங்க்யூ. நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பேச அழைப்பது, சொல்வது கடினம் செய்வது எளிது அறிவுரைகளின் சொந்தக்காரர் இயக்குனர் சுப்பிரமணிய சிவா அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். அறிவுரைகளின் சொந்தக்காரர், அன்பான அனைவருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் தாமதமானதுக்கு மன்னிக்கணும். இந்த விழா சங்கத்தலைவன், இந்த விழாவினுடைய சிறப்பு, நமக்கு இன்னொரு மாறன் சகோதரர்கள் கிடைத்தது. வெற்றிமாறன், மணிமாறன், ஒரு இளம் வயதிலிருந்து இவங்க தோழர்கள். அந்த தோழர்கள் வந்து பள்ளி படிப்பிலேருந்து காலேஜிலேருந்து இதுவரைக்கும், அதாவது தொழிலையும் அவங்க சேர்ந்து பயணிக்கிறதுங்கிறது மிகச்சிறப்பு. அதுவும் ஒரு நண்பருக்கு ஒரு படம் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் ஒரு உணவு சார்ந்த, அதாவது என்னென்னா மனிதனுடைய தேவையான உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது மூணு தான் வந்து மனிதனுடைய அந்த கம்யூனிஸ்ட் சித்தார்த்தத்தினுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம், மூணு விஷயம். அதில் இது இந்த உடை சம்பந்தமான ஒரு ஏரியாவை எடுத்திருக்காங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எழுத்தாளர் சொன்னார், தறி நெசவு தொழிலாளர்கள் வந்து எங்கள் ஊரெலாம் கஞ்சி குடிச்செல்லாம் பார்த்துருக்கோம் நாங்கள். எல்லோரும் உடை போடுறோம். இன்றைக்கி வந்து முன்னாடி மாதிரி கிடையாது. முன்னாடிலாம் வந்து பழைய துணியை வாங்கிட்டு போவாங்க எங்கள் ஊரில். இப்போல்லாம் வந்து பழைய துணியெல்லாம் குடித்தா தூக்கி எரிஞ்சிடுறாங்க. ஏன்னா 50 ரூபாய்க்கெலாம் டிஷர்ட் வந்துருச்சு, சட்டை வந்துருச்சு. அந்த மாதிரியான மிக மலிவான விலைக்கு நம்ம கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி அவங்க உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய வாழ்வும் வந்து ரொம்ப ஏழ்மையாயிடுன்றது தான் விஷயம். அந்த படத்தினுடைய ரொம்ப அழுத்தமான கருத்தை இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து அண்ணன் ராபர்ட் அண்ணன், ஒரு சிறந்த தந்தை. எப்படி சிறந்த நண்பர்களாக அவங்க இருக்காங்களோ, ஒரு சிறந்த தந்தைக்கு எடுத்துக்காட்டாக அண்ணன் ராபர்ட் அண்ணன் இருக்காங்க. அவங்களுடைய பையனை மிகச்சிறந்த இடத்துல ஜீவ் பிரகாஷ்கிட்ட சேர்த்தது மட்டும் இல்லாமல், இப்படி ஒரு சிறந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டருக்காகவும் ஆகியிருக்காங்க. அதனால் ஒரு சிறந்த தந்தைக்காகவும் நம்ம கைத்தட்டல் கொடுக்கணும் அண்ணனுக்கு. ஏன்னா ஒவ்வொரு தந்தையும் அப்படி இருக்க வேண்டியிருக்கு. அதுவும் வந்து வெற்றிமாறனுடைய நட்புக்காக நடந்தது தான். அதுலேயும் நட்பு இருக்குது, நண்பர் இருக்காங்க. ஏன்னா அடுத்தது சிறந்த குரு நம்ம ஜி பிரகாஷ் சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது தம்பி ராபர்ட் சேர்ந்து. ஏன்னா 10 வருஷம் ஒருத்தவர்கிட்ட வேலை செஞ்சாலே ஒரு படம் முடிச்சிட்டோம்னு வச்சுங்க, ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவாங்க, அவ்வளோ விஷயம் தெரியாதுங்க பையனுக்கு, அவனுக்காக கொடுக்குறீங்க அப்படின்வாங்க குருக்கள் நிறையா பேர். ஆனால் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் தான் ஜீவிட்ட இருந்திருப்பாப்புலன்னு நினைக்கிறேன். இந்த படம் கிடைக்கும்போது ரொம்ப சிறப்பான பையன், ரொம்ப நல்லா பண்ணுவாப்புலன்ட்டு அவரும் நானும் சேர்ந்து பண்ணுறேன்ற ஒரு குரு கிடைச்சிருக்காரு தம்பி ராபர்ட்டுக்கு. ஜீவி பிரகாஷ்னு ஒரு சிறந்த கைத்தட்டலை நம்ம கொடுத்துடலாம். அடுத்து வந்து இந்த சங்கத்தலைவனுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கருத்து வாழ்க்கையில் ஜெயிக்குதா என்னன்னு தெரியாது. எப்போதும் கம்யூனிஸ்ட் கொள்கையில் வந்து எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது இப்போ. ஏன்னா எப்போதும் ஒரு கொள்கை ஆரம்பிக்கும் போது சிறப்பானதாகவும் போக போக தேஞ்சிடும், அந்த கொள்கையினுடைய தேவை கம்மியாகும் போது. அது அந்த மாதிரி இந்த கொள்கை ஆனால் சினிமாவில் ஜெயிக்கும்.
சினிமாவில் கண் சிவந்தான் மண் சிவகண்டானா கை தட்டிடுவான். ஏர் சுயத்தில் காலை வச்சா தான் நீங்கள் வந்து சோத்தில் கையை வைக்க முடியும்னா கை தட்டுவாங்க. ஆனால் அதை வந்து பொது வாழ்க்கையில் பயன்படுத்த மாட்டாங்க. இந்த கொள்கை வந்து சினிமாவில் ஜெயிக்கிற ஒரு கொள்கையை நண்பர் மணிமாறன் தேர்ந்தெடுத்திருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். குறிப்பாக என்னென்னா இந்த கம்யூனிஸ்ட் கொள்கையில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சங்கத்தை ஆரம்பித்தது இந்தியாவில் வந்து சிங்காரவேலர் தம்பி மீனாட்சி சுந்தரம் ஐயர் வந்து நேற்று வந்து அதற்கான பதிவு போட்டிருக்காரு, ஏகலையின் பதிவு. சிங்காரவேலர் தான் இந்தியாவில் தொழிற்சங்கத்தை ஆரம்பித்தவர். ஆனால் அவருக்கு ஒரு சமாதி கிடையாது. இன்றைக்கி இருக்கிற பீச்சில் இருக்கிற பெரும்பாலான இடம் அவங்களுக்கு தான். ஆனால் அவங்க பரம்பரைக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை, ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்க. என்னென்னா வந்து மேரி குயின் காலேஜாக இருக்கட்டும், லேடி வெலிங்டனாக இருக்கட்டும், நம்ம விவேகானந்தர் இல்லமாக இருக்கட்டும், ஐசோஸாக இருக்கட்டும், நம்ம எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டியாக இருக்கட்டும், டைடல் பார்க்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த சிங்காரவேலர் இடம் தான். ஆனால் அவங்க குடும்பம் ரொம்ப ஏழ்மையில் இருக்குதுன்னு அந்த பதிவு போடுறாங்க. அப்போ நம்ம யார் யாரெல்லாம் நமக்காக உழைக்கிறாங்களோ அவங்கள நம்ம யாருமே வந்து திரும்பி பார்க்கறது கிடையாது. ஏன்னா இந்த பொருளாதார வாழ்க்கையில் நம்மளை காப்பாற்றிக்கிறதே பெருசுன்ற ஒரு கொள்கையில் நம்ம போயிடுறதால நம்மளுடைய நமக்காக நம் சமுதாயத்துக்காக நான் முன்னேற்றத்துக்காக உழைத்த யாரையும் நம்ம பார்க்கறது கிடையாது. இனிமேலாவது பார்க்கணும். இந்த சங்கத்தலைவனை எல்லாம் பார்த்து நம்ம எல்லாமே அந்த உணர்வோட தான் இருக்கிறோம். நமக்காக உழைத்தவர்களுக்கு நம்ம நன்றி கடனாக தான் இருக்கணும் அப்படின்றத நம்ம எல்லாம் இந்த படத்தினுடைய வெற்றியின் மூலமாக அதை தெரியப்படுத்துவோம். நன்றி, வணக்கம். இந்தியாவில் அடுத்து நாம் அழைப்பது நல்ல படங்களில் எப்போதும் துணை நிற்பவர், நிறைய பாராட்டி பேசுவார், மக்களுக்காக குரல் கொடுப்பார், நல்ல மனம் படைத்த மீரா கதிரவன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். மேடையில் வீட்டிருக்கும் பெரும் மரியாதைக்குரிய ஆளுமைகளுக்கும் அரங்கத்தில் கூடியிருக்கும் நண்பர்களுக்கும் காலை வணக்கம். ராபர்ட் சர்க்குணம் எங்கள் வீட்டு பிள்ளை. நண்பர் ராபர்ட் சிஸ்டர் ரோஸ்லின் அவங்க அம்மா கூப்பிட்டு வந்து இந்த விழாவுக்கு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமாக பார்க்குறேன் இந்த ட்ரெய்லர் பாடல்கள். ஏன்னா பொதுவாக எந்த இசங்களுமே வந்து அதை பின்பற்றுவர்களை பொறுத்து தான் இருக்குது. பின்பற்றுவர்களை பொறுத்து ஒரு இசத்தை நம்ம மதிப்பிட முடியாது. இன்றைக்கி வந்து ஒரு முதலாளி தொழிலாளியை சுரண்டுகிறான், தொழிலாளி அவனுக்கும் கீழே இருக்க ஒரு அடிமட்ட தொழிலாளியை சுரண்டுகிறான், ஒரு ஆண் பெண்ணை சுரண்டுகிறான். சுரண்டல் இருக்கும் வரை கம்யூனிசம் இருந்து கொண்டே இருக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. சர்க்குணம் வந்து அவருடைய ஸ்டுடியோ தொடங்கும் போது ராபர்ட் சார் கூப்பிட்டுருந்தாரு, நான் போயிருந்தேன். நான் அப்போவே அவருடைய பாடல்கள் ரெண்டு பாடல்கள் போட்டு காட்டினார். நிஜமாகவே வந்து சிஸ்டர் ரோஸ்லின் அவங்களும் ராபர்ட் அவர்களும் பெருமைப்படக்கூடிய ஒரு பிள்ளையாக வளர்ந்து நிற்கிறார். பாடல்கள் ரொம்ப நல்லா இருக்கு. குறிப்பாக வந்து ஜெயமூர்த்தி என்னுடைய நெருங்கிய மனதுக்கு நெருங்கிய நண்பன், அந்த பாடல் உண்மையாகவே அது வந்து எல்லா மேடைகளிலையும் மொழிக்க போகக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு புரட்சியாளர்களின் ஒரு தேசிய கீதமாகவே அது இருக்கும். பிறகு இந்த நாவல் வந்து பொதுவாக என்னென்ன நாவலை படமாக்கலான்னு ஒரு லிஸ்ட்டு வந்து டிஸ்கஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் எல்லா காலகட்டத்திலையும் கதை பேசும்போது. அதில் வந்து தரியை பற்றி ரொம்ப வருஷமாக சொல்ல கேட்டுட்டே இருந்திருக்கிறாங்க. இப்போ தரி வந்து நான் ஒரு நாள் வாங்கி படித்ததுன்னா அவ்வளோ பெரிய நாவலானால் உண்மையாகவே பெரிய நாவலாக இருந்தது. ரொம்ப முக்கியமான நாவல், ஏன்னா வர்க்க பிரச்சனையை பேசக்கூடிய தமிழில் வந்த மிக முக்கியமான ஒரு நாவல். அது படமாகவும் ரொம்ப சரியாக வந்திருக்குங்கிறதுக்கு இந்த ட்ரெய்லரும் பாடல்கள் உதாரணமாக இருக்குது. சுப்பிரமணிய சார் சார் சொன்ன மாதிரி மாறன் பிரதர்ஸ், ஏன்னா அது உண்மையிலே சினிமாவில் பேசலாம் ஆனால் பேசுகிறபடி நடக்கிறது இருக்கிறது இல்லையா, அது ரொம்ப 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 அபூர்வம். நான் சினிமாவில் பார்த்த வரைக்கும் பேசாமலே ரொம்ப நல்ல முறையில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் வந்து வெற்றிமாறன். ஏன்னா ஒரு நல்ல படங்களுக்கு, ஏன்னா சினிமாவில் ஒருத்தர் வெற்றி அடையும் போது ஒரு நண்பனை இழக்கிறோம்னு ஒரு வார்த்தை உண்டு. வந்து இங்கே ஜெயிக்கும் போது வந்து ஜெயிக்கவங்களாக ஒரு வர்க்கமாக சேர்ந்துருவாங்க, ஆனால் அப்படி இல்லாமல் வெற்றிமாறன் வந்து எல்லா காலகட்டங்கள்லையுமே எல்லா நண்பர்களுக்கும் சின்ன படங்களுக்கும், குறிப்பாக வந்து போன வாரம் பாரம்னு ஒரு படம் பார்த்தேன் வந்து ராம் நண்பர் ராம் கூப்பிட்டு, அப்படியான படங்கள் சங்கத்தலைவன் மாதிரியான படங்களுக்கு வந்து கூட நிற்கிறதுங்கிறது வந்து ஒரு நல்ல சிந்தனை, ஒரு நல்ல மனசுலேருந்து தான் வரும். வெற்றிமாறன் அவர்களுக்கு பாராட்டுக்கள். இந்த படத்தை தயாரித்திருக்கும் உதய் சார் அவர்களுக்கு, ஏன்னா சங்கத்தலைவன்கிறது நீங்கள் தான் ரியல் சங்கத்தலைவன், ஏன்னா உண்மையாகவே இப்படி ஒரு படம்ங்கிறது இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். ஜிவி சார் எல்லா மேடைகள்லையுமே வந்து எல்லா பிரச்சனைகள்லையுமே வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் இயங்குறவங்க வந்து ஒரு களத்தில் வந்து நிற்கணும், நெடுவாசலாகட்டும் எல்லா பிரச்சனைகளாக ஓகி பிரச்சனையாகட்டும். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து ஹைடாகவே இருப்பாங்க, ஆனால் அப்படிலாம் இல்லாமல் எதுக்குமே பயப்படாமல் வந்து எல்லா நேரங்களையும் களத்தில் நிற்கக்கூடிய ஜிவி பிரகாஷ் குமார் சார் அவர்களுக்கு மனம் நிறைந்த பாராட்டுக்கள். ரம்யா ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க.
உண்மையாகவே வந்து அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ உயிராக இருக்குது பார்க்குறதுக்கு. சுமலட்சுமி படத்துடைய இசையமைப்பாளர் ராபர்ட் சக்கனம் திரும்பவும் கேமராமேன் எல்லோருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும். நண்பர் பாரதிநாதன் சினிமாவுக்குள்ளே வர்றதுங்கிறது வந்து குறிப்பாக இடதுசாரி சிந்தனையாளர்கள் வந்து கேரளா மாதிரியான சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு இடதுசாரி சிந்தனையாளர்கள் நிறையா வந்ததுனால தான் மலையாள சினிமாவை நம்ம தொடர்ந்து உதாரணமாக சொல்லிகிட்டே இருக்கோம். அப்படியான ஒரு நல்ல சிம்டம்ஸாக நான் அதை பார்க்குறேன். பாரதிநாதனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு பின்னாடி வந்து ஒர்க் பண்ண எல்லோருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். கருணா சார் என்ன வந்து ரொம்ப அழகாக இருக்கார் ஃப்ரேமில் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ நம்மளோட தமிழ் முகம் அழகுனா வந்து கருப்பு தானே, அதுக்கு மேலே என்ன இருக்கான்ட்டு ரொம்ப அழகாக இருக்கார். கருணா சாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும், எல்லோருக்கும் வாழ்த்துக்கான்ட்டு. விழாவில் அடுத்து நாம் அழைப்பது வெயில் தொடங்கி அசுரன் வரை தமிழ் சினிமாவில் புது அத்தியாயம் படைத்தவர். வித்தியாசமான கதைக்களம், வியக்க வைக்கும் பாடல்கள் இன்றைய தலைமுறையில் இவரால் மட்டுமே முடியும். தொடரும் சூரரை போற்று, ஜெயில் டி 43 என்று ஆர்ப்பரிக்கும் இசை நடிப்புமாய் நாளுக்கு நாள் வளரும் எங்கள் இசை செல்லம் ஜீவி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நேற்று அந்த ஷூட்டிங் மிஷார் இன்சிடென்ட் கேள்விப்படுத்த ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த உயிரிழந்த மூன்று பேருக்கு அந்த குடும்பத்துக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கேள்விப்படும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் ஒர்க்கிங் கிளாஸ்க்கு வந்து உயிரிழக்கிறது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். அப்புறம் அடிபட்டவங்களாம் சீக்கிரம் வந்து குணமடைய நான் வேண்டிக் கொள்கிறேன். மணிமாறன் வந்து அவருடைய முதல் படம் நான் மியூசிக் பண்ணேன், உதயம் NH4. அதுக்கப்புறம் வந்து இப்போது என்னோடய டீம்லேருந்து ஒர்க் பண்ண ராபர்ட் சர்குணம் வந்து மியூசிக் பண்ணுறாரு. வெற்றி தான் ஃபஸ்ட்டு ராபர்ட் எங்கிட்ட அமிச்சார் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு. செல்வம் சார் பேசினாங்க. அண்ட் ரொம்ப ஒரு சின்சியரான ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு என்ன சொல்கிறது, தெரியும் சில முக்கியமான படங்கள்லாம் என் கூட ஒர்க் பண்ணார். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்ணார், சாங்ஸ் ப்ரோக்ராம் பண்ணார். இப்போ கூட ரீசெண்டாக கூட நிறைய சாங்ஸ் எனக்கு வந்து நாங்கள் ப்ரோக்ராமிங் அப்போ வந்து எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஸோ வெரி ப்ராமிசிங் டேலண்ட். சாங்ஸ் நல்லாயிருக்கு. ஐ விஷ் ஹிம் த பெஸ்ட், ஆல்வேஸ் த பெஸ்ட். ஆஃப்கோர்ஸ் இஸ் லைக் அ பிரதர் டு மீ. மணிமாறன் அவருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் வெற்றி அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் பண்ண உதய் ப்ரொடக்ஷன்ஸ் ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நடித்த கனி சார், ரம்யா, கருணா சார் and all the other artists, technicians, cameraman Srinivas avargal, அப்புறம் அந்த டெக்னீஷியன்ஸ்க்கு வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும், சாங்ஸும் பெரிய ஹிட் ஆகணும், ராபர்ட்டுக்கும் நிறைய படங்கள் கிடைக்கணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ. விழாவில் அடுத்து பேச அழைப்பவர் சமீபத்தில் அரசியல் பழக கற்றுக்கொண்டவர். எங்கெல்லாம் தன் இனத்துக்கு ஒரு குறை இருக்கோ அங்கெல்லாம் இவர் குரல் ஒலிக்கும். நேற்று கர்ணன் வரை ஒலித்ததாக தகவல். அரசியல், சமூகம், கலை மூன்றிலும் முழு ஈடுபாடை பயணிப்பவர். நெசவாளி தொழிலாளிய தன் இயல்பான நடிப்பால் நெஞ்சம் தைக்கப் போகிறார் சங்க தமிழனில். அரசியலாளர், பாடகர் நம்ம சிதம்பரத்தின் அப்பா கருணாஸ் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி சினிமா ஃபங்க்ஷனில் மேடையில் ஏறி. கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறேன். எவனோ கொடுக்குற குரல்லாம் என் குரல்னு சொன்னாக்க அதுக்கு எப்படின்னு தெரில. அவங்க வாட்ஸ்அப்பில் வரதெல்லாம் உண்மை நினச்சிக்கிறாங்க. அது மாதிரி ஒரு ஒன்று பரவிட்டுருக்கு, ஒரு நல்ல தவறான ஒரு கலாச்சாரம். யார் யார் மேலே வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் அப்படிங்கிற ஒன்று. அது வருங்காலத்துக்கு நல்லதாக இருக்காது. நேற்று இரவு படப்பிடிப்பில் தொழிலாளர்கள் ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்திருக்கு. அதில் ஒட்டு மொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே, அந்த இறந்த ஆத்மாக்களுக்கும் அடிபட்டு இருக்கக்கூடியவங்களும் நலமாக வீடு திரும்புறதுக்கு இறைவன்கிட்ட பிரார்த்திக்கணும். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் வெற்றிமாறன், இயக்குனர் மணிமாறன் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். பாலு மகேந்திரா சார் படத்தில் நான் அது ஒரு கணாக்காலத்தில் நடிக்கும் பொழுதுலேருந்து தெரியும். அன்னையிலேருந்து இன்ன வரைக்குமே எங்களுக்குள்ள ஒரு நட்பு தொடருது. அதில் குறிப்பாக வந்து
வெற்றிமாறன் மணிமாறன் டிஸ்கஷன்லாம் போய்ப்பாக கூப்பிடுவாங்க, இங்கே இருக்கணும்னு சொல்லுவாங்க, நான் அப்படி போய் போவேன். போனால் ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க. அடிச்சுக்கன்னா கையில் இல்லை, வார்த்தையில் சவுண்டு பார்த்தா ஆய் ஊயின்னு நிறைய நல்ல வார்த்தைகள்லாம் நிறைய வரும். சவுண்டு பார்த்தா ஈரடா டிஸ்கஷன் வந்துட்டு இப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கூட வெளில இருந்துச்சு தமுகமாக அடிக்கலான்னு போயிடுவோம். ஆனால் அந்த ஆரோக்கியமான விவாதங்கள் அன்னையிலேருந்து இன்னேற வரைக்குமே இந்த சினிமாவில் வந்து என்னமோ நேற்று தான் கிளம்பி ராணிப்பட்டிலேருந்து ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு வந்த மாதிரியே ஒரு நட்புங்கிறது ஒரு ஆழமான ஒரு நட்பு. அதை புரிந்தவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் அந்த நட்பு தொடரணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் யாரோடைய கண்ணும் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுல நான் நினச்சிக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப நாள் கழித்து ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா என்னை விட பயங்கரமாக சட்டமன்றத்துலலாம் நடிக்கிறதுனால நம்ம அது சரியாக வராது, நம்ம எங்கிட்ட வந்துடுவோம், திரும்பி நம்ம லேனுக்கே போயிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். எடுக்கும் பொழுது எனக்கு நான் சினிமாவில் நிறையா ட்ராவல் பண்ணியிருந்தாலும் கூட அதில் எனக்குன்னு பிடிச்சவங்க, அதாவது இந்த போலித்தனம் இல்லாமல் ரொம்ப நடிக்காமல் சும்மா அந்த ஃபார்மாலிட்டியாக பேசுகிறது இல்லாமல் அந்த மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியலே இல்லாமல் யதார்த்தமாக எப்போதும் போல் ஒரே குணாதிசயமாக நான் பார்க்குற சில பேர்களில் ஒருவர் வெற்றிமாறன். அந்த விதத்தில் நான் அவர்கிட்ட போயிட்டு ஒரு நான் மறுபடியும் நடிக்கலான்ருக்கேன், எனக்கு இது மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்கும் பொழுது தான் மணிமாறன் எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும் பொழுது இந்த இவர் அண்ணன் பாரதியோடைய இந்த நாவல் தரியோட நாவலை படமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி தான் இந்த படத்தில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தோம். ஆனால் அதுலேயும் வெற்றி வந்து என்ன சொன்னார்னா, நீங்கள் வேலைக்காக மாட்டீங்க, உங்களை வச்செல்லாம் இன்றைக்கி கஷ்டம், படம் பண்ணுறதெல்லாம் வியாபாரம்லாம் ஒன்றுமே இருக்காது, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அது இதுன்னு போயிட்டீங்க, அதனால் சரியாக வராது. இன்னொரு நல்ல ஒரு அதில் முக்கியமான கேரக்டர் ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் வேணும். ரெண்டே ஆர்டிஸ்ட் தான், ஒன்று சத்யராஜ் சார் நடிக்கணும், இல்லைன்னா சமுத்திரக்கணி நடிக்கணும். இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தங்க கிடைச்சா இதை படம் பண்ணலாம், இல்லைன்னா ட்ராப் பண்ணிட்டு நம்ம வேறு எதாவது வேலையை பார்க்கலாம் அப்படின்னு தான் அன்றைக்கி ஆணித்தரமாக ஒரு முடிவு எடுத்தோம். அதில் சமுத்திரக்கணி சார்கிட்ட சொன்ன உடனே அவர் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உண்மையே சொல்லணும்னா சங்கத்தலைவன் சமுத்திரக்கணி ஒத்துக்கிட்டதுனால தான் இந்த படமே இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ அந்த விதத்தில் கனி இயக்குனர் கனிக்கு சிறந்த தேசிய விருது வாங்கின நடிகர் கனிக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி அந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இது மாதிரி இதில் வந்து ராபர்ட்டு என்னுடைய பழைய பாலமேந்திர சார்கிட்ட நான் பழகின காலங்களில் அவரை அப்போலேருந்து தெரியும், நம்ம குடும்பத்தில் ஒருத்தர். இப்போ நான் உள்ளே வரும்பொழுது கூட அந்த பையனை வந்து எனக்கு ஒரு பையன்தான் தெரியலை. அந்த பையனை சரி யாரோ எப்படி இருக்கீன்னு கேட்கலை. எனக்கு யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் பிள்ளைகள்னு நினச்சிட்டேன் நான். ஆள் வேறு சிகப்பாக இருக்கான், உயரமாக வேறு இருக்கான், சரிங்க. அப்புறம்தான் வந்து தெரிஞ்சுது. அதனால் தம்பி இசையமைப்பாளர் நம்ம செல்வத்தோடைய பையன் ராபர்ட்டு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நானும் ஏற்கனவே இங்கே நம்ம பாடகர் இருக்கார், அவர் மாதிரி நம்மளும் அந்த பிரிவில் 87 ஒரு கிராமிய பாடல்களை நம்பி சென்னைக்கு வந்த ஆளுங்களில் நானும் ஒருத்தன். ஸோ அந்த விதத்தில் இசையமைப்பாளர் நல்லா இருக்குது பாடல்கள். அதோட அந்த குறிப்பாக அந்த புரட்சி பாடலாம் ரொம்ப எளிமையாக ரொம்ப எல்லாருக்கும் போய் புரிகிற மாதிரி பண்ணியிருக்காரு. அந்த மெலடி இப்போ தான் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவர் நிச்சயமாக ஒரு சிறந்த இடத்துக்கு இந்த தமிழ் சினிமாவில் அவருக்கான இடத்த கொடுக்கணும்னு சொல்லி நான் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கேமராமேன் சார் சீனிவாசன், அதே மாதிரி வேல்ராஜ் சார், இப்படி நிறைய தேனப்பன் என்னுடைய பழைய நண்பர், பகலில் நாங்கள் ஒரு இடத்துல இருப்போம், இரவில் ரெண்டு பேரும் சேர்ந்துருப்போம். இந்த மாதிரி நீண்ட நாட்களாக எங்களுக்குள்ள ஒரு பெரிய நட்பு, அது அந்த கடற்கரைக்கே தெரியும், மெரினாவே அறிந்த பல விஷயங்கள், அந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு நீண்ட தொடர்பு இருக்குது. நான் இன்றைக்கி ஆக்சுவலி எனக்கு சட்டம் பண்ணுறோம், என்னையோட முடியுது. இன்றைக்கி முதல்வருடைய உரை இருக்குது, நிதியமைச்சருடைய பதில் உரை இருக்குது. இருந்தாலும் நான் நீண்ட நாள் கழித்து மறுபடியும் ஒரு படம் நடிக்கிறோம், ஒரு சினிமா விழாவில் கலந்துக்கிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் இங்கே நான் வந்தேன். ஸோ இங்கே இருக்க ஹீரோயின் அவங்களுடைய படம் அந்த அறம் படம் தான் நான் பார்த்தேன். உண்மையிலே ரொம்ப சிறந்த படம் அந்த படம். அந்த படத்தில் அவங்களுடைய நடிப்புமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு இவங்க தான் ஹீரோயினே தெரியும். வழக்கமாக எனக்கு ஒரு ராசி உண்டு, என் கூட நடிக்கிறவங்க யாருன்னு கடைசியில் எனக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸ்பாட்டுக்கு போனால் மட்டும்தான் தெரியும். நான் சொந்தமாக எடுக்கிற படத்தில் மட்டும்தான் டைரக்டர் வந்து இவங்க ஓகேவா, இவங்க நல்லா இந்த படம் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம காம்பேரர் அவங்க வந்து உண்மையிலே அவங்க வந்து இந்த படத்தில் அவங்களுடைய சென்னை வாழ்க்கையை அவங்களுடைய துறை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நடிகையாக குறிப்பாக அந்த
கனியோடைய மனைவி அந்த கதாபாத்திரமாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பான சில இக்கட்டான சூழல்களில் அவங்களுடைய காட்சி அமைப்புகள், அவங்க கொடுக்குற அந்த கான்ஃபிடென்ட் எல்லாம் என் வாழ்க்கையில் நான் ரொம்ப உடஞ்சி நொடிஞ்சி இழந்து நிற்கும் பொழுது என் மனைவி கிரேஸ் எப்படி எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலோ அந்த ஒரு கதாபாத்திரமாக தான் நான் இவங்களை வந்து அந்த காட்சியில் நான் பார்த்தேன். ஆனால் உண்மையிலே இது வந்து ஒரு எப்படி அப்படின்னு தெரில, ஆனால் நிச்சயமாக இது வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும், தரமான படமாக இருக்கும். அதில் மட்டும் மாற்றுக்கிறது இந்த படத்தில் இருக்காது. குறிப்பாக மணிமாறனுடைய உழைப்பு, அவர் சொன்னதை சொன்ன நேரத்தில் எடுத்தார். ஸோ இது எல்லாத்துக்கும் மூல காரணம் இவங்கெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்னு வெற்றி சொல்லும் பொழுது என்னுடைய நண்பன் உதயா, நானும் இவனும் பல்லாவரத்தில் பான்பராக்கு வழி இல்லாமல் சுத்தின காலத்திலிருந்து நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள். இன்றைக்கி அவன் வந்து வாழ்க்கையில் உழைச்சி ஒரு நல்ல இடத்துல இருக்கான். ஸோ இவன் வந்து சினிமாவில் மட்டும் கிடையாது, நான் ஒரு பாடகராக சென்னையில் இருக்கும் பொழுது கூட சபாக்களில் நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு, நான் கச்சேரிகள் அதிகமாக பண்ணணும் அப்படின்னு போராடின காலங்களிலேயே என்னை கூப்பிட்டு பல்லாவரத்தில் கூப்பிட்டு அன்றைக்கே வந்து நம்ம கலைவாண அரங்கத்தில் அந்த அரங்கத்துக்கான செலவு, அந்த நிகழ்ச்சிக்கான செலவு 90,000 ரூபான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் கணக்கு எழுதி வச்சுருப்பான் எப்படியும் செட்டியார் மாதிரி. அதனால் வந்து அன்னைக்கே வந்து அதை வந்து ஒரு நட்புக்காக, கூட இருக்கிறனுடைய திறமை வெளியில் தெரியணுங்கிறதுக்காக எந்த பிரதிபலனுமே எதிர்பார்க்காமல் எனக்காக என்னை அடையாளம் காட்டினவன் சென்னையில் ஒரு பாடகனாகவே. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி இந்த படத்துக்கு இது ஒரு தறி அப்படிங்கிற ஒரு நாவல், ஒரு ஒரு நலிந்த மக்களுடைய வழி இழந்த மக்களுடைய ஒரு நலிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தொழிலாக இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கத்தாலோ மத்திய அரசாங்கத்தாலோ கண்டுகொள்ளப்படாமல் தவிர்க்கப்படுற ஒரு தொழிலாளிகளாக இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கையை மையமாக வச்சு இந்த மாதிரியான ஒரு படத்தை பண்ணணும் பண்ணுறேன் அப்படின்னு தைரியமாக வெற்றி சார் என்ன சொன்னாரோ அதை உடனே செஞ்சு கொடுத்து இந்நேரம் வரைக்கும் சில சில காரணங்களில் இந்த படம் தள்ளிட்டுருக்கு. இது வியாபாரம் அப்படியெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கடந்து எல்லாம் ஆல்மோஸ்ட் வியாபாரம்லாம் வெற்றி சார் முடிச்சிட்டாரு. சென்னை தேட்டர்கள் மட்டும்தான், தமிழ்நாடு தேட்டர்கள் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அதெல்லாம் கடந்து அவன் இந்நேரம் வரைக்கும் வந்து அவன் பொறுமையாக இருக்கான். எப்போ நீங்கள் இல்லை சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் எப்போ பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு இதில். ஸோ வெற்றி சார் நீண்ட நாளுக்கு அப்புறம் எனக்கு நாளைக்கு பிறந்த நாள், அதுவும் 50வது பிறந்த நாள் எனக்கு, 50 வருஷம் உயிரோடு இருக்கிறேங்கிறதே பெரிய விஷயம் தான் இன்றைக்கி இருக்கிற நிலமையில். அதுவும் நாம் 17 வயசுலேயே ஸ்டார்ட் பண்ண ஆள் வேறு, அதனால் வந்து அதெல்லாம் தாண்டி வண்டி ஓடுது அப்படிங்கிறது நமக்கு பெரிய விஷயம். ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு பிறந்தநாள் பரிசாக என்னுடைய நண்பன் உதயாவும் என்னுடைய நண்பன் வெற்றிமாறனும் என்னுடைய நண்பன் மணிமாறனும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும், அண்ணனாக இருப்பாங்க சில பேர், தம்பியாக இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரும் குறிப்பாக ஜிவி பிரகாஷ் ஒரு வாட்டி இப்போ சொல்லியிருக்காரு, இப்போ ஒரு அவர் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாரு, அண்ணா சூரிய ரிப்போர்ட்டில் பின்னிட்டீங்க அப்படின்னாரு. என்னப்பா வழக்கம் போலையா, எப்படி நான் வந்து உங்களுக்கு இதில் டார்லிங் படத்தில் சொன்னனோ நீ நல்லா வரும், அதில் பயங்கரமாக உங்களுக்கு பேர் வரும் நான் சொன்னா இல்லையான்னாரு. ஆமாம் சொன்னீங்க, அதே மாதிரி இதில் நல்லா இருக்குது, நிச்சயமாக உங்களுக்கு இதுக்கப்புறம் ஏதாவது வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அடுத்து சூர்யா வச்சு வெற்றிமாறன் படம் பண்ண போகிறாரு, ஒரு பிட்டை போடலாம் இல்லை. ஏன்னா ஒன்று வாய்ப்புகள் தேடி வரணும், இல்லைனா வாய்ப்புகளை நம்ம உருவாக்கணும், இதில் ஒன்று வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் நான் நல்ல நடிகனா பெரிய நடிகனாலாம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு கொடுக்குற வேஷத்தை நான் கரெக்டாக பண்ணுவேங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். அது எவ்வளோ பெரிய நடிகர்கள் இருந்தாலும் கூட கொஞ்சம் கூட யாருக்கும் எதுக்கும் சளைக்காமல் எதிரில் நிற்கக்கூடிய ஒன்று தான் எனக்கு என்னுடைய இயக்குனர் பாலா அவர்கள் உருவாக்கி கொடுத்தது, கற்றுக் கொடுத்தது. அந்த அடிப்படையில் அவரும் ஒரு சந்தோஷம் சொல்லியிருக்காரு. ஆக இந்த பிறந்தநாள் பரிசாக இந்த இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் உங்கள் அத்தனை பேர் சார்பாகவும் எனக்கு கிடைத்த பிறந்தநாள் மிகப்பெரிய பரிசு இந்த சங்க தலைவன் தான் அப்படின்னு கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஷபா, ரொம்ப நாள் கழிச்சு மேல வயசு, அப்படியே வெற்றிக்கு ஒரு மெசேஜ் இப்படி போயிட்டே இருக்குது பாருங்க. ஆனால் ஒன்று விஷயம், நீங்கள் பகலில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதை விட இரவில் ரெண்டு பேரும் ஒன்றா இருப்போம்னு தான் கைத்தட்டல் பயங்கரமாக வந்துச்சு. அது எல்லாருக்கும் என்னன்னு தெரியல, எனக்கும் புரியல. சொன்னால் புரியாதா? விழாவில் அடுத்து நாம் பேச அழைப்பது சமூக அவலங்களை தன் படைப்பெனும் சம்மட்டியால் அடித்து வருபவர், இளைய தலைமுறைகளை தன்னோடு பிடித்து வருபவர், ஒடுக்கப்படும் அடக்கப்படும் மக்களுக்காக தன் வழியில் குரல் கொடுப்பவர், கட்சி இல்லை காட்சி பொருள் இல்லை ஆனாலும் குற்றம் என்றால் குரல் கொடுப்பவர், பேசப்படும் சொல்லை விட எழுதப்படும் சொல்லை வலிமை வாய்ந்தது என்ற ஹிட்ரல் கருத்தாய் சமூகத்துக்காக எழுதி வருகிறார். படங்களில் பாடங்களாக பாலச்சந்தர் விட்டு சென்ற பக்கங்களை இட்டு நிரப்ப இவர் இருப்பார்.
உழைப்பின் சிவப்பை சொல்லும், வியர்வையின் வெற்றியை சொல்லும் இவன் சங்க தலைவன் கனி அவர்களை இப்போது உங்கள் முன் பேச அழைக்கிறோம். நேற்று நடந்த நிகழ்வு இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். இறைவனுக்கு நன்றி, வெற்றிமாறன் சாருக்கு நன்றி. விசாரணைக்கு திடீர்னு ஒரு நாள் நைட்டு 12 மணிக்கு கூப்பிட்டாரு. எங்கே இருக்கீங்க அப்படின்னு, ஆஃபீஸில் இருக்கேன், கொஞ்சம் வந்துட்டு போங்க அப்படின்னு போனோம். இதான் பண்ண போகிறோம் அப்படின்னாரு. ஓகே சார், உடனே போகலாம் சார் அப்படின்னா. அதே மாதிரி தான் சங்கத்தலைவனுக்கும் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாரு, எங்கே இருக்கீங்க? இங்கே இருக்கேன் சார், வாங்க, இது பண்ண போகிறோம், மணி தான் பண்ணுறாப்புல, போகலாம் சார் அப்படின்னு கிளம்புனா தான் மாப்பிள்ளன்ட கருணாஸ் என் மாப்பிள்ளை சினிமாக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி சின்ன திரையில் இருக்கும்போதே நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சுற்றியிருக்கோம். அவர் சொன்ன அளவுக்கெல்லாம் பெரிய பில்டப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. வெற்றி சார் கூப்பிட்டு குதினா குச்சிடுவேன், அவ்வளோதான். அதுதான் எனக்கும் வெற்றி சாருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு அன்பு. நட்பு அப்படின்ற விஷயத்தை பற்றி நிறையா பேசியிருக்கோம், நிறையா பார்த்துருக்கோம். ஆனால் நான் வியக்கிற நட்பு வந்து வெற்றி சாருக்கும் மணி சாருக்கும் இருக்கக்கூடிய நட்பு தான். அதாவது மீரா சொன்ன மாதிரி, ஒரு வெற்றி வந்தால் ஒரு நண்பனை பிரிவோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது உண்மை, நானும் அனுபவிச்சிருக்கேன். ஆனால் எத்தனை வெற்றிகள் வந்தாலும் அந்த கைப்பிடிச்ச நண்பனை விடாமல் இழுத்துட்டு ஓடுற வெற்றி இருக்குல்ல, அந்த வெற்றி தான் வெற்றிமாறன் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், இதே மாதிரி இருக்கணும் சார், அது மாதிரி நிறைய நீங்கள் பண்ணணும். பாரதி சார் எழுதின இந்த படைப்பு தரியுடன் அற்புதமான ஒரு படைப்பு, ரொம்ப நேர்மையான ஒரு படைப்பு, உண்மையான ஒரு படைப்பு. எங்கேயுமே பொய் சேர்க்காமல் அப்படியே அந்த ராவோட பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் மணி சார் பண்ணாங்க. அது எல்லாத்துக்கும் நாங்கள் உண்மையாக உழைச்சிருக்கோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. நிஜமான ஒரு பதிவு, எங்கேயுமே பவுடர் அடிக்காமல் இருக்கும் அந்த பதிவு. ரம்யா பண்ணுறாங்க அப்படின்னோடனே நான் சொன்னேன், சார் இவ்வளோ அழகாக இருக்காங்க, இவ்வளோ கலராக இருக்காங்களே அப்படின்னேன். இல்லை, இந்த மாதிரி புரட்சியாளர்களுக்கு எங்கேயாவது போகிற இடத்துல பரபரப்பான ஒரு சம்பவங்கள் செய்வாங்க புரட்சியாளர்கள், அப்போ ஏதாவது பெரிய வீட்டு பொண்ணு பார்த்துட்டு பின்னாடியே வந்துடும், அப்படி வந்த பொண்ணுன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னார். அந்த மாதிரி தான் இருக்கும் கதையிலையும், நிறைய இடங்களில் துவண்டு விழும்போதும் தடுமாறும்போதும் சாதாரணமாக அப்படியே கை தூக்கி விட்டுட்டு போகிற ஒரு கேரக்டர். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சுனில் லட்சுமி, அவங்களும் பிரமாவை பண்ணியிருக்காங்க. கருணாஸ் எத்தனையோ திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு, நிறையா பண்ணியிருக்காரு, ஆனால் அந்த படத்தில் நண்பனுடைய நடிப்பு மொத்தமாக வேறையாக இருக்கும், எங்கேயுமே நடித்த மாதிரியே இருக்காது. ரொம்ப ரியலாக ஒரு காட்சி, நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப லென்த்தியாக பேசுகிற ஒரு காட்சி, ஒரு முடிவெற்ற கடையில் உள்ள எல்லாம் கடை பூட்டினதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவோம். அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காட்சி, ரொம்ப நேரம் இருக்கும் ஆனால் ரொம்ப நிஜமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தோம் மாப்பிள்ள. ஆமாம் சார், ரொம்ப மகிழ்ச்சி. தயாரிப்பாளர் உதய் சார் அவர்களுக்கு நன்றி, என பேர் மட்டும்தான் பார்த்துருக்கேன், இன்றைக்கி தான் அவரை நேரில் பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷம். எங்கள் வீட்டு பிள்ளை ராபர்ட் இசையமைப்பாளர் அறிமுகமாகிறார், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அவர் 10 வருஷம் 11 வருஷத்துக்கு முன்னாடி நாடோடிகள் படத்துக்கு முதல்ல ஸ்டில் ஷூட் எடுக்கும்போது அண்ணா ஒரு வாட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். அப்போ இத்தனோட பார்த்த புள்ள இப்போ என்னோட வளர்ந்து நிற்கிறான் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சி. பெருசாக ஜெயிக்கணும் ராபர்ட், இன்னும் நிறையா வாய்ப்புகள் அவருக்கு வரணும். சங்கத்தலைவன், ஒவ்வொரு முறை பகலில் இப்போ கூட எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் அந்த ஃபோனை எடுக்கும்போது ஒரு கைத்தறி சத்தம் கேட்கும், அந்த சத்தத்துக்குள்ளே தான் வளர்ந்தவன் நான். ரொம்ப அதை பாதிக்கப்பட்டு தான் நாடோடிகளில் பின்புலத்தில் வச்சுருந்தேன். ஆனால் அது பற்றிய முழு பதிவுக்குள்ளே நம்மளே இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அது பெரிய பாக்கியமாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் ஊரில் வீராசாமின்னு ஒருத்தர் இருப்பார், மாமா, அவர் கூட யாருமே சேர மாட்டாங்க, ஏன்னா அவன் ரொம்ப நல்லவன் அப்படிம்பாங்க. ஏன்னா ரொம்ப நல்லவன் கூட சேர்ந்தால் ஏதாவது பிரச்சனைகள் இழுத்து விட்டுருவான். அவர் ஒரு சிவப்பு துண்டு போட்டிருப்பார், ஊருக்குள்ளே எங்கே எந்த பஞ்சாயத்துனாலும் ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனாக தைரியமாக தனியாளாக போய் நின்று அந்த பஞ்சாயத்தை பேசக்கூடிய ஒரு மனிதர். ஆனால் அந்த சமூகம் அவரோடு சேரவே சேராது, நான் மட்டும் பிரமிப்பாகவே பார்ப்பேன். அவரை தான் நினச்சிக்கிட்டேன் சிவலிங்கமாக நடிக்கும்போது. அவருக்கு கூட இந்த படத்தில் நான் நடித்த நிறைய விஷயங்கள் அவருக்கு கூட காணிக்கையாக கூட வச்சுக்கலாம், அப்படி தான் பார்க்குறேன். அண்ணன் சொன்னார், சிவா சுப்பிரமணிய சிவா சொன்னார், கம்யூனிசம் வந்து
நிஜம் வெல்லும், எளிமை என்னைக்கு இருந்தாலும் ஜெயிக்கும். சிவாவோட கருத்துலேருந்து நான் மாறுபடுறேன். கொஞ்சம் தாமதமாகும், அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம், வெல்வோம். நன்றி. சமரசமாகாத சாமானிய மக்களின் கனவை இவர் படைப்பாக்கி கொடுத்துள்ள படத்தின் இயக்குனர் மணிமாறன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லிடுறேன். வெற்றிமாறன் சார் வந்து பாரதிநாதன் சாரை வந்து ஒரு விழாவில் சந்திக்கிறாங்க. அப்போ அவர் பாரதிநாதன் சார் வந்து அந்த புக்கை வந்து வெற்றி சார்கிட்ட கொடுக்குறாரு. வெற்றி சாருக்கு எப்பவுமே நிகழ்ச்சி போயிட்டு வந்தால் யாராவது புக்ஸு கொடுக்குறது வழக்கம். அவர் சில புக்ஸை வந்து தேர்ந்தெடுத்து படிப்பார். அவர் இந்த புக்கை பார்த்தோன்னே யாருமே படிக்க மாட்டாங்க, தலைக்கணி விஷயம் தூங்குவாங்க. 960 பேஜ் இந்த புக்கு. அவர் ஆனால் கொஞ்சம் படித்தார். படிச்சுட்டு நீ வேணா படுற, அவனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னாரு. சரி நான் படிக்க ஆரம்பித்தேன். படித்து முடிச்சிட்டேன். ஆனால் ஆக்சுவலாக வந்து அதை யாரும் படித்து முடித்தா இதெல்லாம் வந்து ஒரு படமாக ஆக்க முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து கருணாஸ் சார் வந்து வெற்றி சார்கிட்ட ஏதாவது படம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டே இருந்தார். நான் பக்கத்தில் 2-3 அவர் இருக்கும்போது நானும் இங்கே பக்கத்துலேயே இருந்தேன். சரி இவரை கருணாஸுக்கு என்ன கதை பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் நான் வந்து இதே நாவலை யாருமே சீரியஸாக இருக்கும் அந்த நாவலை ஃபுல்லாகவே சீரியஸான நாவல் தான். அதை வந்து கருணா சார்கிட்ட போயிட்டு நான் வந்து காமெடியாக சொன்னேன், நல்லா இருக்க, நல்ல ஹியூமர் இருக்க அப்படின்னாரு. அப்புறம் வெற்றி சார்கிட்ட சொன்னேன், ஓகே நல்லாயிருக்கு பண்ணலாம் அப்படின்னாரு. எப்படியே கொஞ்ச நாள் இது யார் பண்ணலாம், இன்னொரு ரோல் யார் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது சத்யராஜ் சார், கணேஷ் சார் அப்படின்னா, சரி ஒரு நாள் வந்து வெற்றி சார் வந்து கணேஷ் சார் ஆஃபீஸ் கூப்பிட்ருந்தார். என்கிட்ட எனக்கு தெரியாது ஒரு சார் கணேஷ் சார் வர்றது. அப்படியே பேசிட்டே இருக்கும்போது கணி சார்கிட்ட வெற்றி சார் இப்படி ஒரு லைன் இருக்கு, நீங்கள் கேளுங்க மணிக்கிட்ட அப்படின்னாரு. சரின்ட்டு அவர் வெற்றி சார் வந்து சாப்பிட போனார். நீ சொல்லிடு அப்படின்ட்டு சாப்பிட போனார். இப்போது கருணா சார்கிட்ட வந்து நான் அந்த கதையை காமெடியாக சொல்லிட்டேன், இவர்கிட்ட எப்படி காமெடியாக சொல்ல முடியும் அப்படின்னா, இவர்கிட்ட வந்து ரொம்ப சீரியஸாக சொல்கிற ஒரு கதையை அவர் கேட்டு வெற்றி சார் சாப்பிட்டு முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே கணி சார் வந்து அவர் சாப்பிட்டு இருக்க இடத்துக்கே போயிட்டு, சார் சூப்பராக சார் கதை பண்ணலாம் சார் அப்படின்னாரு. சார் ஒரு ஒரு படைப்பாக வந்து ஒரு கதையை யார்கிட்ட எப்படி நரேட் பண்ணுறதுன்ற ஒரு சின்ன டெக்னிக் தான் இது, வேறு எதுவும் கிடையாது. இப்படி தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் வந்து எனக்கு கிடைச்ச இந்த டீம், நான் ரொம்ப கொடுத்து வச்ச டீம், கணேஷ் சார், கருணா சார், ரம்யாலாம் வந்து எப்படின்னா முதல்ல வேல்ராஜ் சார் சொல்லிட்டார், ரம்யானா சார் என்ன சார் உள்ளாடுறீங்களா, அவங்களுக்கும் இந்த படத்துக்கு என்ன சார் சம்மந்தம் முதல்ல அப்படின்னா, இல்லை நீங்கள் அவங்க இன்ட்ரெஸ்டாக தான் இருக்காங்க கேட்டு பாருங்கள். நாங்கள் அப்புறம் வந்தாங்க. நான் சொன்னேன் நிறையெல்லாம் இருக்காது, போர்ஷன் சின்ன போர்ஷன் தான் இருக்கும், ஆனால் நான் சொல்கிற போர்ஷன் எதுவுமே வந்து எடிட்டிங்கில் போகாது, கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னா, சார் டெஃபினட்டாக பண்ணுறேன் அப்படின்னாங்க. கேரக்டர் நல்லாயிருக்கு நான் பண்ணுறேன், மற்றபடி எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் கருணா சாருக்கு வந்து நாங்கள் நிறைய பேரை பார்த்தோம். கருணா சார் அப்படின்னோடனே அவங்க மார்க்கெட்டே போயிடுன்ற அளவுக்கு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. யாருமே வந்து யார் கூட நடிக்கிறோன்றத தாண்டி என்ன கேரக்டர்ன்றதே பார்க்க மாட்றாங்க. ஒரு சின்ன யங்ஸ்டர்ஸ் கூட நடித்ததுனால பெரிய ஹீரோயின் ஆகிடுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. தன்னோட மேலே நம்பிக்கை இல்லாமல் வெறும் வந்து ஒரு 4 சாங் டான்ஸ் ஆடிட்டா வந்து பெரிய ஹீரோயின் ஆகிடலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அந்த நேரத்தில் சுனு சஜஸ்ட் பண்ணி சுனோக்கிட்ட கேட்டேன். சுனோக்கிட்ட அந்த லைன் சொன்னோன்னே ஓகே நாங்க, ஆனால் கருணா சார் தான் பேர் அப்படின்னா, சார் எனக்கு அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், என் கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் வந்து நான் ஒரு கதையை இப்போ வெற்றி சார்க்க சொல்கிறேன்னா அவர் ஓகே என்னன்னா, நெக்ஸ்ட்டு வந்து என்னோட எனக்கு ரொம்ப பர்சனலாக நான் ஒருத்தர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணோன்னா, அவர் ஞானி சார் தங்கவேல் சார், இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்டோன்னா, அவர் எனக்கு ஒரு டைம் கொடுங்க அந்த புக்கை நான் படிச்சிடுறேன் அப்படின்னாரு. புக்கை படிச்சிட்டோன்னா சொன்னார், ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கான்ஃபிடண்டே வந்துச்சு, சரி பண்ணிடலாம் அப்படின்னு. சார் அங்கே உட்காந்துருக்காரு தங்கவேல் சார். அப்புறம் ஒரு சின்ன இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம சுப்பிரமணி சார் சிவா சார் சொன்னார், போராட்டங்கள்லாம் வந்து சினிமாவில் மட்டும்தான் 3 மணி நேரத்தில் ஜெயிக்கணும்னாரு. அது போலியான போராட்டம் அவர் சொல்கிறது. நிஜமான போராட்டம் வந்து
நீங்கள் வரலாற்றிலிருந்து எல்லாமே பார்த்தீங்களாலும் தெரியும், நம்ம இன்றைக்கி சுதந்திரம் அடைஞ்சு உட்காந்துருக்கோம். நேற்று நடந்த எட்டாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் இருந்த போராட்டம் வரைக்கும் எல்லாமே ஜெயிச்சிருக்குன்னா அதுக்கு போராட்டங்கள் தான் முன்ன நின்று பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சாதாரணமாக வந்து அதை கடந்து வந்துட முடியாது. அது இன்னும் கொஞ்சம் அவர் அந்த கருத்தை மாற்றிப்பாருன்னு நினைக்கிறேன். நன்றி. எல்லாம் ஆரம்பித்தது காரல் மார்க்ஸா. அவர் சாகும்போது 10 பேர் தான் போனாங்க அந்த கல்லறைக்கு. அவருடைய நண்பர் ஏங்கல்ஸு இல்லை இல்லைண்ணே சொல்கிறேன், மனிதர்கள் வந்து அப்படி இல்லை ஜெயிக்குங்க, போராட இல்லை, உலகத்துக்கே போராடுறவங்க எல்லாம் உண்டியல் குளிக்கிட்டு இருக்காங்க 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கும். அதுதான் சொல்கிறேன் நான். இல்லை இல்லை நான் என்னென்னா போராட்டத்தை தப்புன்னு சொல்ல வரல, என்ன அதுதான். நன்றி வணக்கம். விழாவில் அடுத்து நாம் அழைப்பது இவரை பார்த்து இன்று பல நூறு படைப்பாளிகள் நம்பிக்கையோடு வருகின்றனர். தமிழ் சினிமாவில் வெற்றிகளை மட்டுமே கொடுத்து வரும், ரசிகர்களுக்கு கொடுத்து வரும் பொல்லாத இயக்குனர், நல்ல தயாரிப்பாளர், நல்ல இயக்குனர் என்று 1000 அடையாளங்களை அடுக்கிச் சொல்லலாம். கடந்த ஆண்டின் வசூலை வாரி குவித்த அசுரன் இயக்குனர், ஆஸ்கர் கனவு இவருக்கு மட்டுமல்ல நம் கனவும் கூட. வாழ்த்துக்களோடு வரவேற்கிறோம் வெற்றிமாறன் அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன பேசணும்னு நினச்சிட்டோம்னா அதில் பாதி வந்து சிவா பேசிட்டார். அரசியல் விஷயம் இல்லை, பர்சனல் விஷயம். இது வந்து ஒரு இந்த இந்த படம் மொத்தமாகவே வந்து ஒரு நண்பர்களினுடைய கூட்டணின்னு தான் சொல்லணும். நானும் மணியும் ஸ்கூல் டேஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண மணிக்கு வந்து இந்த ஐடியா இருந்த நேரத்தில் வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறது. கருணாஸும் உதயாவும் வந்து அவங்க ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. கருணாஸ் ஒரு படம் பண்ணணும் போது உதயா வந்து அவர் சரி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் வந்து மணி அந்த ஸ்கிரிப்ட் சொன்னப்போ சரி நம்ம வந்து இதை வந்து கோஆர்டினேட் பண்ணலாம்னு சொல்லி நான் டிசைட் பண்ணேன். அண்ட் தென் செல்வம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு, அவருடைய சரி இதுக்கு யார் மியூசிக் டைரக்டர்னு பேசும்போது மணி தான் சஜஸ்ட் பண்ணான். சரி நம்ம ராபர்ட்டே இது பண்ணலாமே அப்படின்னா சரி ஓகே. ஏன்னா ராபர்ட் செல்வம் வந்து நான் ஃபஸ்ட்டு பசங்க ரெண்டு பேரும் எங்கே பார்த்தேன்னா அந்த ஜூலி கணபதி ப்ரிவ்யூ ஷோ கூப்பிட்டு வந்திருந்தார். சின்ன சின்ன பசங்களாக வந்தாங்க. தென் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு மாதிரி நான் அவங்கள மீட் பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்து காலேஜில் சேர்க்கணும் அப்படின்னப்போ ஒரு லாயலாவில் எனக்கு லோயலாவில் வந்து நான் சொல்லி சேர்த்து விட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு கம்போசராக வந்து எனக்கு வந்து மற்றதெல்லாம் ஓகே, ஒரு படம் பண்ணுறோம் அதுக்கு வந்து செல்வம் பையனாக இருந்தால் போதுமானா கண்டிப்பாக எனக்கு போதாது. சரி என்ன பண்ணியிருக்கான் பார்க்கலாம் அப்படின்னா சரி நான் சொன்னேன் மணிக்கிட்ட சொன்னேன் சரி நீ ஒர்க் பண்ணு ஓகேனா நம்ம பண்ணலாம் அப்படின்னா. தென் அவங்க ரெண்டு டியூன்ஸ் ஒர்க் பண்ணாங்க, 3 டியூன்ஸ் ஒர்க் பண்ணாங்க. நான் வந்து சொல்கிறேன் சொல்லிகிட்டே இருந்தேன். தென் ஃபைனலி அந்த மெலடி கேட்டால் எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா வந்து இந்த இந்த சாங் அந்த சர்வேசா சாங் வந்து எனக்கு ரொம்ப பவர்ஃபுல் இருந்தது. அஃப்கோர்ஸ் யுகபாரதியோட லிரிக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. தென் ஐ தாட் சரி இது நல்லாயிருக்கு நம்ம நவ் நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து சரி ராபர்ட் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணலாம். ஏன்னா வந்து நட்பு மட்டுமே இருந்தால் பத்தாது, அவங்களுக்கு என்ன பொட்டென்ஷியல் இருக்குது அது வந்து நமக்கு வந்து ஒரு படம் பண்ணும்போது அது சரியாக இருக்குமானும் பார்க்கணும். அப்படி தான் வந்து இது எல்லாமே வந்து நடக்குது. ராபர்ட் வந்து அவர் வந்து கேப்பபிளாக இருக்கார் அப்படின்னதுக்கப்புறம் தான் வந்து சரி நம்ம இந்த படத்தில் வந்து அவர் பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். அண்டு ஒட்டுமொத்தமாகவே வந்து இது எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்து பண்ணுறது தான். இப்போ உதயா வந்து கருணா சொன்ன மாதிரி உதயா வந்து அவர் ஒரு நாள் கூட எனக்கு இது எப்போ பண்ணுவீங்க எப்போ முடிச்சு கொடுப்பீங்கன்னெலாம் கேட்கல. சரி சரியான டைம் வரட்டும் பண்ணுறதுக்கு, ஏன்னா இப்போ இந்த மாதிரி படம் வந்து பண்ணுறதுனால் அதை பொசிஷன் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. ஒரு ஒரு ரிலீஸ் பிளான் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து இதில் ப்ராப்ளமாக இருக்குது. அது அது அதை சரியாக பண்ண வேண்டியதும் நிதானமாக பண்ண வேண்டியதும் அவசியமாக இருக்குது. ஸோ இவ்வளோ காலம் வந்து வெயிட் பண்ணி சரி இது ஒரு ஒரு அவங்க ஒரு டைமில் பண்ணுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணது வந்து அவருக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு கனி எப்போதும் போல் வந்து ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, இதை வந்து நம்ம எப்படி எடுத்துகிட்டு போய் சேர்க்கலாம், ஒரு ஷார்ட் ஸ்பேனில் ஒரு ஒரு காம்பேக்டாக ஒரு ஒரு பட்ஜெட்டில் சொல்லலாம், இது வந்து ஒரு கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு கதை, இதில் வந்து ஒருத்தர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா வந்து
முதல்ல நம்ம இப்போ அவரை தான் கூப்பிடுற மாதிரி இருக்குது. சரி வாங்க கேளுங்க, எனக்கு அதை உங்களுக்கு ஓகே என்ன பண்ணலான்னா இமீடியட்டாக அவர் வந்து பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஸோ அது மாதிரி ஒரு நண்பர் அகெயின், அது ஒரு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். அண்ட் இந்த படத்துக்குள்ளே அவர் வந்தது வந்து இந்த படத்தோட விசிபிலிட்டியை வந்து இன்னும் அதிகமாக்கியிருக்கு, அதுக்கு அவருக்கு தேங்க்ஸ். அண்டு எல்லாருமே ஒரு ஒரு யூனிட்டாக ஒரு டீமாக சேர்ந்து வாக்கும். அகைன் வேல்ராஜ், வேல்ராஜ் அவருடைய ஃப்ரெண்டு ஸ்ரீனிவாஸ் வந்து இந்த படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணுறதுக்கு இது பண்ணார். மணியும் ஸ்ரீனிவாசும் ஏற்கனவே புகழ் வாக் பண்ணாங்க, பட் இருந்தாலும் இந்த படத்தில் வந்து வேல்ராஜ் எப்போதும் போல் வந்து ஸ்ரீனிவாஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி கூட இருந்து பண்ணுறாரு. இது படமாக வந்து முதல் இந்த 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 படம் உருவாக்கத்தில் முதல் நன்றி வந்து பாரதிநாதனுக்கு தான். அவருடைய இந்த புத்தகம் வந்து அதுதான் வந்து மூலம் எல்லாத்துக்குமே. அண்டு அது வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவ் ஒர்க், ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணியிருப்பார். அதை ஒரு படத்துக்குள்ளே அடக்க முடியுமான்னா வந்து ரொம்ப சிரமமானது தான். அதிலிருந்து ஒரு ஸ்லைஸ் எடுத்து ஒரு 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 சின்ன பகுதி தான் வந்து இதில் ஒரு அந்த அந்த க்ரக்ஸை எடுத்து தான் படமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் அவர் கூட இருந்து ஒர்க் பண்ணியிருக்காரு, அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும். அண்டு எல்லா எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளையும் இந்த படம் வந்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் வர்றதுக்கு எங்கள் கூட இருந்து ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா உட்பட எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வருகை தந்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.